கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மன்னா, எனக்கு போதுமானது உண்டு. என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு. அதிருப்தியும் பேராசையும் படைத்த மனிதர் நிறைந்த உலகில் நாம் வசிக்கிறோம். நாம் அவர்களில் ஒருவராக மாறிவிடாதிருப்போமாக. என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு என வேதாகமத்தில் முதலாவது கூறின மனிதன் ஒரு பரிசுத்தவானாக பாராட்டப்பட்டவன் அல்ல என்பது உண்மையாகவே ஆச்சரியமாயுள்ளது. அவன் தான் ஏசா, யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவையும் தன் தகப்பனையும் ஏமாற்றி சிரேஷ்டபுத்திர பாகத்தையும் தன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டான். அவ்வேளையில் ஏசா கடுங்கோபம் கொண்டு யாக்கோபை கொல்ல தீர்மானித்தான். ஆனால் எவ்வாறோ பின்னாட்களில் ஏசா போதும் என்கிற மனதுடனே கூறிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்பதை கற்றறிந்து கொண்டவனை போல முற்றிலும் மாற்றமடைந்த ஒரு மனிதனாகிவிட்டான். யாக்கோபை அவன் என் சகோதரனே என பாசத்துடன் அழைக்கிறான். பணமும் பொருளுமே தெய்வம் என்னும் கொள்கை நிலவும் இக்காலத்தில் பேராசையும் அதிருப்தியும் ஒருவனை தன் உறவினரையே கொலை செய்வதற்கும் வழி நடத்திவிடக் கூடும். உங்களுக்கு உள்ளவைகளில் நீங்கள் திருப்தியாயிருப்பீர்களானால் தேவனோடும் பிறரோடும் உள்ள உங்கள் உறவு சீரானதாயிருக்கும். இலவசமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட ஆசையை சேர்த்து குவித்து வைக்க வேண்டும் என்று விருப்பமோ பொருட்களை சேகரிக்க வேண்டும் என்று எண்ணமோ உங்களில் இராது. அவ்வாறாயின் பிறருடைய உடன்மைகளை நீங்கள் இச்சிப்பது எப்படி? நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது என்று யாக்கோபு கூறினான். எனக்கு போதுமானது உண்டு என்று கூறிய மனிதனின் முகம் தேவனின் முகத்தை போல காணப்பட்டது என்பதை கவனிப்பது ஆச்சரியம் அளிப்பதாயிருக்கிறது. அதுவும் தான் ஒரு கொலைபாதகனுடைய முகத்தை காண போவதாக எதிர்பார்த்திருந்தவனுக்கு அது அபிதம் தென்பட்டது என்பது மிகுந்த ஆச்சரியமானது. ஏசாவின் திருப்தியே பெரிய மாற்றத்துக்கு காரணம் என யாக்கோபு உணர்ந்திருக்க கூடும். எத்தன் அல்லது பறித்து கொள்கிறவன் என்ற பொருளுடைய பெயர் கொண்ட யாக்கோபும் கூட மாறுதல் அடைந்தவனை போல் இருக்கிறான். வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு என அவன் கூறுவதிலிருந்து இதை நாம் அறிந்து கொள்ளலாம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் உள்ளங்கை நெல்லிங்கனி போல் மிக தெளிவாயுள்ளது. அது திருப்தியானது உங்களை மாற்றுகிறது, உங்கள் மூலமாக பிறரையும் மாற்றுகிறது என்பது. எனக்கு போதுமானது உண்டு என்று கூறிய மனிதனின் முகம் தேவனின் முகம் போல் இருந்திருக்குமாயின் எனக்கு போதுமானது இல்லை என்று கூறும் மனிதனின் முகம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கும் என எண்ணி பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்துதிராம்.